எறும்புக்கு கூட கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கருமாந்திரமான மெச்சூரிட்டி இல்லாம சனி எங்களை கொண்டு வந்து என் தலையில கட்டி வச்சாங்க. வெல்கம் டு நாச்சி நாச்சி நாச்சி. ஹலோ மக்களே, இந்த எபிசோடில் அன்சீல் நடந்த இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட்ஸை ஆர்டர் வைஸ் பார்க்கலாம். நம்பர் ஒன், நீங்கள் 90s கிட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஃபிலிம்ஸ் போட்டு பார்த்துருப்பீங்க, ஆனால் இப்போலாம் 2K கிட்ஸ் கூட பார்க்குறாங்கன்றதான் உண்மைங்க. என்னடா சம்மந்தம் எல்லாம் பேசுன பார்க்குறீங்களா, பிக் பாஸில் ரவீனா ஃபிலிம்ஸ் போட்டு பார்த்துருக்காங்க. அது யார் யாருக்குன்னு பார்த்தா தான் அங்கே செம ஷாக்கே. பிரதீப் அண்ட் விசித்ராக்கு போட்டு பார்த்துருக்காங்க. ஃபிலிம்ஸ் போட வேறு ஆளே கிடைக்கலையா அப்போ உங்களுக்கு? அதுக்கு மேரேஜ் நம்பர் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் ரவீனாக்கும் மணிக்கும் அவங்களே போட்டு பார்த்துக்கிட்டாங்க. அது என்ன வந்துச்சுன்னு தெரியல, வேணா நீங்கள் போட்டு என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர் டூ, போக போக நிக்ஸ்டோட ஆக்டிவிட்டீஸ்லாம் சரியே இல்லைங்க. லைக் ரொம்ப வல்கரா பண்ணிட்டு இருக்காரு, அதை ஐஷும் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது லவ் ட்ராக்னு சொல்லி எங்கேயோ போயிட்டு இப்போ அந்த ட்ராக் மாதிரி வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்காது. ஃபர்ஸ்ட் வீக்ல வந்த நிக்ஸன் வந்து இப்போ இல்லை. ஃபர்ஸ்ட் வீக்ல அவரை பார்த்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, ஸோ நல்லா விளையாடணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்க்குறப்ப அவர் எப்போதான் வெளியே போவார்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது நமக்கு. பிரதீப் ஐஷு கிட்ட போய் பேசினாலே ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. பிளஸ் நான் நெக்ஸ்ட் வீக் கேப்டனா அவனுக்கு சாப்பாடே போடாமல் சாவடிச்சுட்டு நான் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே கிளம்பிட்டே இருப்பேன் மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நம்ம இந்த நிக்ஸனா ஃபர்ஸ்ட் வீக்ல பார்த்தோம், ஹி ஷுட் பி எலிமினேட்டட். நம்பர் த்ரீ, விசித்ரா வெர்சஸ் ஸ்மால் பாஸ் ஹவுஸ். ஸ்மால் பாஸ் ஹவுஸில் இருக்கவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னே தெரியலங்க. ஏதோ பிக் பாஸ் ஹவுஸ் அவங்க மாமியார் வீடு மாதிரி அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போலாம் மாமியார் வீட்டுக்கு கூட யாரும் அடிக்கடி போகிறதில்ல. அவங்க அங்கே போகிறதே ஒரு பனிஷ்மெண்ட் செஷன் மாதிரி தான் அந்த ஹவுஸ்க்கு. ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் எல்லாருமே ரூல் வயலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி விசித்ரா அந்த ரூலை பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ நடந்த ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க்கு ரெண்டு வாலண்டியர்ஸ் தேவைப்பட்டாங்க ஃப்ரம் ஸ்மால் பாஸ் ஹவுஸ். ஸோ தினேஷ் வந்து யாரையுமே கேட்காம விசித்ரா அண்ட் கானாபாலாவை வெளியனுப்பி விட்டுறாரு. இதனால கடுப்பான அர்ச்சனா, நீங்கள் எங்ககிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தானே அங்கே சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்குறது என்னோட உரிமை அப்படின்னு சொல்லி அர்ச்சனா பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு விசித்ரா அண்ட் தினேஷ் வந்து நீங்களே வந்து சொல்லியிருக்கலாமே, ஏன் நீங்கள் வந்து கேட்கல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க, நீங்கள் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, நாங்கள் தான் நின்றுட்டு இருந்தேன், நீங்கள் பாட்டு டிசைட் பண்ணிட்டு நீங்களே போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விசித்ராவும் அர்ச்சனை என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சிக்காமல் அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னாங்க. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அர்ச்சனா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க மேட்ரே. இதுக்கே விசித்ராவால் அதை ஏற்றுக்க முடியல, என்ன அப்போஸ் பண்ணி பேசுகிறன்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்மால் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. வந்தது கூட பரவாயில்லைங்க, ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்ஸை பற்றி ஒரு கமெண்ட் ஒன்று வச்சாங்க பாருங்கள் வெளியே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட. அதுக்கெலாம் அவங்களுக்கு டேரக்டாக ரெட் கார்டு கொடுத்தே அனுப்பிடலாம். ஆனால் இன்னொரு சைடு பார்த்தா இவங்க மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இது என்ன நியாயம்னு எனக்கும் தெரியல. ஒரு இயருமுக்கு இருக்க மெச்சூரிட்டி கூட அங்கே யாருக்குமே இல்லை. அந்த அஞ்சு பேருக்குமே அவங்க இருக்கிறதே லீஸ்ட் மெச்சூர்டு பர்சன்ஸ் அவங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கர்மோந்திரமான சனின்களை என் கூட போட்டு விட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி விசித்ரா பேசுறது கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்பர் ஃபோர், பிரதீப்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன். அன்னைக்கு நடந்த இஷ்யூ பற்றி மாயான் பூர்ணிமா கிட்ட அவர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காரு. லைக் கூல் சுரேஷ் பண்ணதான் தப்பு, அவர் என்னை பிட்ரே பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் இன்னும் டூ டேஸில் கூல் சுரேஷ்க்கு பர்த்டே வர வருதான். ஸோ பிரதீப் ஒரு ஷர்ட் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, அதை அக்செப்ட் பண்ணாமல் தூக்கி போட்டுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு தெரியாமல் பிரதீப் அவரோட சூட் கேஸில் வச்சுட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்டு பிளஸ் இன்னொன்று சேர்த்து சொல்கிறாரு பூர்ணிமா கிட்ட. நம்பர் ஃபைவ், விஷ்ணு அண்ட் பூர்ணிமா. ஒரு வழியா மணி அண்ட் ரவீனா லவ் ட்ராக் தொல்லை முடிஞ்சுன்னு நினைச்சா புதுசா ஒரு தொல்லை ஸ்டார்ட் ஆகுதுங்க. விஷ்ணு பூர்ணிமா கிட்ட என்ன நினைச்சு உங்களுக்கு பட்டர்ஃப்ளைலாம் பறக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே பூர்ணிமா, நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு எனக்கு பட்டர்ஃப்ளை வர பறக்கணும் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு எறும்பு கருப்பாம்பூச்சி கூட வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எதுவுமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கடல்ல இல்லையா, பட்ட அசிங்கத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம எறும்பு கருப்பாம்பூச்சி ஏதோ பிட்டு போட்டு ட்ரை பண்ணாரு, அதுக்கும் அவங்க முடியலை. அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட். மீண்டும் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன். பபாய்.